ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான மட்டன் ட்ரை ரோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, சுவையான மட்டன் ட்ரை ரோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அரை கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துடலாம். கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், மட்டன் நல்லாவே குக் ஆகி வந்திருக்கு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கிளறி எடுத்துடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்திருந்த மட்டனில் இருக்கிற தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக விட்டு எடுத்திருந்த மட்டனையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லாவே கிளறி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லாவே ட்ரை ரோஸ்ட் ஆகி வந்தாச்சு. இப்போ இதில் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சுவையான மட்டன் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.